ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி எக்கு சுக்கு குழம்பு சேர்த்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் ஆறு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோங்க அது என்ன நல்லா காஞ்சோம்னா கடுகு உளுந்து சீரகம் வெந்தியோ நாள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா எல்லாம் பொறிஞ்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு கைப்பீடி அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் நாலு வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோங்க அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே புளி ஊற போட்டிருக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா கல் உப்பு குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளையும் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ அதில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வந்து தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டு தருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் கையாலே ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் புளியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதையும் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த இதையும் நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் இதுதாங்க முக்கியமான ஸ்டெப்பே இதில் இப்போ ஒரு கிண்ணை எடுத்துகிட்டு இதில் வந்து நாங்கள் ரெண்டரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கோங்க அதாவது சுக்கு பவுட்ருங்க சுக்கு மிளகு இது மாதிரி நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க வேணும் போது இது மாதிரி டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம கொதிக்கப்போ குழம்புல ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க உங்களுக்கு இதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோங்க இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்து எண்ணெய் தனியாக வர ஆரம்பிக்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பவுடியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் அலசி அதையும் ஊற்றிக்கலாங்க இப்போ இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதி வரணுங்க நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளிப்பு இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அது நல்லா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்கா வரப்போ நம்ம வந்து இது போட்டுக்கலாங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை பாருங்கள் பொறுமையாக போடுங்க முட்டை வந்து எப்படி வேக வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேங்க அது தோல் வந்து முழுசாக எடுக்கிறதுக்கு உப்பும் எண்ணெயும் வந்து முட்டை வேக வைக்கும்போது போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி முழு முட்டையை நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ புது முட்டைங்க அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா தோல் வந்து ஒட்டிக்கிட்டு இடுப்பிச்சு போங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்க நம்ம இந்த மாதிரி வேக வச்சோம்னா இருக்குங்க இப்போ பாருங்கள் கரண்டியாலேயே வந்து முட்டையில் வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாங்க அப்போ தான் அந்த புளிப்பு காரம் உப்பு வந்து அந்த முட்டையை வந்து நல்லா அப்சர்வ் ஆகுங்க இப்போ முட்டையை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க எவ்வளோ நல்லா கொதிக்கிதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வருங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன தண்ணிக்கும் இப்போ உட்க தண்ணிக்கும் பாருங்கள் நம்ம பத்து நிமிஷம் கழித்து கொதிக்க விட்டு காட்டுறோம் பாருங்கள் அப்போ இருக்க திக்னஸ்க்கும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த வீ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணாதவங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கொதிச்சு திக்காக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம எக்கு சுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்